ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான செகண்ட் டே கவுன்சிலிங் வந்து இன்று முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் 710 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்று 35 ஆப்சண்ட் ஆகியிருக்கு. ஸோ டோட்டலாக ஃபஸ்ட் டே மற்றும் செகண்ட் டே ரெண்டும் சேர்த்து இது வரைக்கும் 90 ஆப்சண்டேஸ் வந்து ஆகியிருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கேட்டகரி வைஸ் எங்கெங்கே வேகன்சி ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் 10, ஜென்ரல் 10 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 10 ஜென்ரலில் இது வரைக்கும் 401 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. இன்னும் 650 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் 10 உமனில் 35 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. இன்னும் 396 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 45 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 7 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ அவ்வளோதான், ஜென்ரல் 10 வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் இன்னும் ஃபில் ஆகலை. ஜென்ரல்லையும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் ஃபில் ஆகியிருக்கு. பிசி கம்யூனிட்டியில் பார்த்தோம்னா நேற்று பிசி ஜென்ரலில் 43 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருந்தது. இன்று இது வரைக்கும் 80 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. அவைலபிள் வந்து 804. பிசி உமனில் 16 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. மற்றபடி பிசி ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே வந்து ஃபில் ஆகலை. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 18 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. நேற்று போலவே இன்றும் ஜென்ரலில் தான் நிறைய வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. பிசி ரிசர்வேஷன் வந்துட்டு நேற்று போலவே ஒரு 40 வேகன்சிஸ் தான் ஜென்ரலில் வந்து ஃபில் ஆகியிருக்கு. அடுத்து பிசிஎம் கம்யூனிட்டி, பிசிஎம் கம்யூனிட்டியில் பிசிஎம் ஜென்ரலில் ஒரே ஒரு வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. மற்றபடி அந்த கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன் வேகன்சி எதுலையும் ஃபில் ஆகலை. ஸ்பெஷல் கேட்டகரியும் இன்னும் எதுவும் ஃபில் ஆக ஆரம்பிக்கலை. அடுத்து எம்பிசி கம்யூனிட்டி, எம்பிசி ஜென்ரலில் டோட்டலாக 679 வேகன்சிஸ் இருக்குது. இது வரைக்கும் 62 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. இன்னும் 617 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எம்பிசி உமனில் 4 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. மற்றபடி எம்பிசி ஸ்பெஷல் கேட்டகரியில் எந்த வேகன்சிஸும் ஃபில் ஆகலை. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 11 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. அவ்வளோதான், வேறு எதுவும் எம்பிசியில் ரிசர்வேஷனில் எதுவும் ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எஸ்சி ஜென்ரலில் 512 வேகன்சிஸ் இருந்திருக்கு. இது வரைக்கும் 23 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. இன்னும் 481 வேகன்சிஸ் வந்து இருக்குது. எஸ்சி உமனில் ஒரே ஒரு வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. அவ்வளோதான், எஸ்சியில் வேறு எந்த கேட்டகரியிலையும் வேகன்சிஸ் எதுவும் ஃபில் ஆகலை. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டியில் பார்த்தோம்னா, எஸ்டி கம்யூனிட்டியில் எந்த கேட்டகரியும் இன்னும் வேகன்சிஸ் எதுவும் ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகலை. எல்லா வேகன்சிஸும் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ கம்யூனிட்டியில் பார்த்தோம்னா, எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு 4 வேகன்சிஸ் ஃபில் ஆகி இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி எஸ்சியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரி மற்றும் பிஎஸ்டிஎம்க்கான காலி பணியிடங்கள் எதுவும் இன்னும் ஃபில் ஆகலை. எல்லா வேகன்சிஸும் அப்படியே தான் இருக்குது. ஸோ டோட்டலாக 7081 வேகன்சிஸ். இது வரைக்கும் 710 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. மீதம் 6371 வேகன்சிஸ் இருக்குது. 2 நாட்களுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் ஃபில் ஆகலை. நிறைய வேகன்சிஸ் ஜென்ரல் 10 தான் ஃபில் ஆகியிருக்கு. ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க மற்றும் லாஸ்ட்டாக நடந்த குரூப் டிஏ கவுன்சிலிங் செலக்ட் ஆனவங்க எல்லாம் போக கண்டிப்பாக ஆப்சன்டீஸ் ஆகும் நிறையா அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அது போலவே ஆப்சன்டீஸ் வந்து ஆகியிருக்கு. 2 நாளில் வந்து 90 ஆப்சன்டீஸ் ஆகியிருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேர் குரூப் டிஏயில் செலக்ட் ஆகியும் இந்த குரூப் 4 கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஜாப்பில் இருக்கவங்க மற்றும் ஜாப் கிடைச்சவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் இருந்தால் இன்னும் ஆப்சன்டீஸ் விழும்பொழுது பின்னாடி பாடல் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ ப்ளீஸ், ஏற்கனவே வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணாதீங்க. 2 நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச நிலையில் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதே போல் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்லேயே இருக்கும். டிஎன்பிசி அஃபிஷியலாக விட்டுருப்பாங்க, நீங்கள் அதையும் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், கம்யூனிட்டி வைஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத டெய்லி நோட் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு. ஸோ வந்து டெய்லி நோட் பண்ணிங்க, அப்போ தான் நீங்கள் கவுன்சிலிங் போகிற அன்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தயாராக இருக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.